Vijay Optical House, Paris, Annanagar, Nilangarai, T Nagar. Don't give 1 rupee more. 7+1+500 crore என்று பேரம் பேசி இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். 70,000 crore கொள்ளையடித்தேன் என்று நீ சொன்னாயே, ஒரு நாளைக்கு நீயும் வந்து என்னிடம் 500 crore கேட்பாய் என்பதனால் அதற்கும் சேர்த்து கொள்ளையடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. இத்தனை கட்சிகளின் சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களிலேயே முதலில் தோற்கடிக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் விஜயகாந்தினுடைய அந்த 4 பேரும்தான் என்று சொல்கிறார்கள். போய் விஜயகாந்துக்கு சால்வை போடுகிறார்கள். இவர் இந்த பக்கம் இருந்து போடுகிறார், நம்ம விஜயகாந்த் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா திராவிட முன்னேற்ற கழகமாகி தீபா திராவிட முன்னேற்ற கழகம் வரையிலும் வளர்ச்சி அடைந்தது. இப்பொழுது 1000 ரூபா. 1000 ரூபா ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? போன பொங்கலுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. இந்த பொங்கலுக்கு தேர்தல் வருது, ஆகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த பொங்கலுக்கு கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு போயிடும், எடப்பாடி வீட்டுக்கு போயிடுவார், செங்கி ஊதிடுவாங்க. அதாவது பணத்தை கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்திலே ஒரு பகுதியை மக்களுக்கு கொடுப்பது, கொடுத்து ஆட்சிக்கு வருவது, ஆட்சிக்கு வந்து மறுபடியும் கொள்ளையடிப்பது. இனிமேல் யாரோடும் கூட்டும் இல்லை ஒட்டும் இல்லை என்று சொன்னவர், கார் உள்ள அளவும் கடல் உள்ள அளவும் நீர் உள்ள அளவும் நிலம் உள்ள அளவும் திராவிட இயக்கங்களோடு உறவில்லை என்று சொன்னவர், இப்பொழுது ஒரு திராவிட இயக்கத்தோடு ஒட்டு உறவு வைத்திருக்கிறார். ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் சொன்னால் 70,000 crore கொள்ளையடித்து விட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். நேரடியாக ஆளுநரை பார்த்து பெரிய புள்ளி விவர பட்டியலை கொடுத்தார். எது எதிலே கொள்ளையடித்தார்கள், எப்படி எப்படி கொள்ளையடித்தார்கள், இவ்வளவு பகிரங்கமாக கொள்ளையடிக்கின்ற செயலை செய்கின்ற இவர்களுடைய ஆட்சி நீடிக்கலாமா, ஆகவே இவர்களுடைய ஆட்சி இறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆளுநரிடம் மனு கொடுத்தார். 6 மாதம் கழித்து அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார். அவர்களிடம் 7+1+ அது சொல்லப்படவில்லை. 7 என்பது நாடாளுமன்றத்தில் நிற்பதற்கான இடம், 1 என்பது மாநிலங்களவைக்கு போட்டியிடுவதற்கான இடம். சரி, 7+1 என்பது சரி. அதற்கு பிறகு சொல்லாமல் விடப்பட்ட அந்த ரகசியம் 500 கோடி. 7+1+500 crore என்று பேரம் பேசி இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், எடப்பாடியை வைத்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரே நம்முடைய ராமதாஸ், ரகசியமாக 500 கோடி தேர்தல் நிதி தர வேண்டும் என்று ராமதாஸ் பேசி அந்த பேரம் முடிவான பிறகு எடப்பாடி என்ன நினைத்திருப்பார்? 70,000 crore கொள்ளையடித்தேன் என்று நீ சொன்னாயே, ஒரு நாளைக்கு நீயும் வந்து என்னிடம் 500 கோடி கேட்பாய் என்பதனால் அதற்கும் சேர்த்து கொள்ளையடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது என்று கருதியிருக்க மாட்டாரா? கொள்ளையடிக்கின்ற மனிதர்களிடம் கொள்ளையில் பங்கு கேட்பது என்கின்ற நிலை வந்தால், களவாடப் போகின்றவன் துப்புச் செல்பவனுக்கு பணம் கொடுப்பது போல, பாதுகாத்தவனுக்கு பணம் கொடுப்பது போல, நீயும் அடித்து வைத்திருக்கிற கொள்ளையில் இவர்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடுக்கின்ற நிலைமையும் இதை பெறுகின்ற நிலைமையும் ராமதாஸுக்கு இருக்குமானால் உங்களுடைய அரசியலின் நம்பகத்தன்மை முற்றிலும் அழிந்து விடாதா என்று நான் கேட்கின்றேன். நாங்கள் கொள்கைக்காக இருக்கிறவர்கள், கூட்டு மட்டும் எங்களுக்கு முக்கியமில்லை என்று சொல்லி இவற்றையெல்லாம் நிறைவேற்றி தந்தால்தான் என்று எடப்பாடியை வைத்து கொண்டு பேசினார். ஆகவே இத்தகைய ஆட்சி எத்தகைய ஆட்சியாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். எந்த ஒன்றிலும் எந்த தகுதியும் இல்லாத ஆட்சி. அந்த ஆட்சியை போய் நம்முடைய ராமதாஸ் சொல்லுகிறார், 8 ஆண்டுகளாக இவ்வளவு சிறந்த ஆட்சியை தமிழ்நாடு பார்த்ததில்லை. கேலி செய்வார்கள். ராமதாஸ் ஒரு விவரமான அரசியல்வாதி, அறிவாக பேசக்கூடியவர், எனக்கு அவர் மீது ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் நான் கேட்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால், நீங்கள் பேசிய உங்களுடைய பேச்சில் உள்ள நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி வில் பி லாஸ்ட். இத்தகைய நிலைக்கு ராம்தாஸ் ஆளாக வேண்டிய காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அவர் 7 இடம் வாங்கிவிட்டார் என்றவுடன் விஜயகாந்த், எனக்கு 7 இடம்தான். இவர் ஒரு இடத்தில் வெற்றி பெற்று 10% வாக்குகளை பெற்று எதிர்கட்சி தலைவராகி ஒரு கட்டத்தில் திமுக அவர்களுக்கு கீழே இருந்தது. 2வது இடத்தில் நான் எம்எல்ஏயாக இருக்கிற போது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், கலைஞர் எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்த நிலையில் இருந்தார். ஆனால் என்றைக்கும் யானை படுத்தாலும் குதிரை மட்டம் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வீறுகொண்டு எடுக்கிறது, மீண்டும் முதலிடத்தை நோக்கி வருகிறது. அவர்களை மையம் கொண்டுதான் மற்ற கட்சிகளினுடைய அரசியல் நடைபெற முடிகிறது.
அன்றைக்கு விஜயகாந்த் நம்முடைய தலைமையில் திருமணம் செய்து கொண்ட நம்முடைய பையன் என்று சொல்லி ரொம்பவும் விரும்பி விஜயகாந்தை தன்னுடைய கூட்டணிக்கு சென்ற தேர்தலிலே கூப்பிட்டார். 1% வாக்கிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் போன தடவை தோற்றது. சரி, எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி கூப்பிட்டார். பல தடவை கூப்பிட்டும் விஜயகாந்த் வரவில்லை. உடனே நம்முடைய தளபதி ஸ்டாலின் சலித்து போய்விட்டார். எத்தனை தரம்தான் கூப்பிடுவது, விட்டு தொலையுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டத்தில் சலித்து போய்விட்டார். ஆனால் கலைஞர் அப்படியல்ல, முதிர்ந்த மனிதர். ஆகவே அவன் நம்மிடம் வருவான் என்று கருதி கடைசி நேரத்திலும் கூட சொன்னார், பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னார். பழம் அழுகி சாக்கடையில் விழுந்ததே தவிர பாலில் விழவில்லை. இன்றைக்கு பாருங்கள், அந்த கட்சி 2% வாக்குகளை பெற்று தேடுவாரற்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. அந்த 2% வாக்குகளும் இப்பொழுது காணாமல் போகும். இத்தனை கட்சிகளின் சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களிலேயே முதலில் தோற்கடிக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் விஜயகாந்தினுடைய அந்த 4 பேரும்தான் என்று சொல்கிறார்கள். சிரமமே இல்லாமல் தோற்கடிக்கக்கூடிய தொகுதிகள் அது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அங்கே தலைமை இல்லை, கொள்கை இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு கொடுத்த ரூபாய் எனக்கும் கொடு, அவருக்கு கொடுத்த சீட்டை எனக்கும் கொடு என்று விஜயகாந்தை முன்னால் வைத்து கொண்டு அவன் ஒருத்தன் சால்வை போடுறான் வந்து விஜயகாந்துக்கு. இந்த பெருந்தலைவர்கள் போய் ஒவ்வொரு கட்சி தலைவரும் எடப்பாடி உட்பட போய் விஜயகாந்துக்கு சால்வை போடுகிறார்கள். இவர் இந்த பக்கம் இருந்து போடுகிறார், நம்ம விஜயகாந்த் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு யார் போடுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அவ்வளவு மோசமாக அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவரை முன்னால் வைத்து கொண்டு அவருடைய துணைவியாரும் மைத்துனனும் ஒரு பெரும் பணத்தை திரட்டி இப்பொழுது தேர்தலை சந்திக்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆகாத மனிதர்களெல்லாம் சேர்ந்து அமைந்திருக்கின்ற கூட்டணி அது. அது ஒன்றும் தேரப்போவதில்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு கூட எடப்பாடி சொல்லியிருக்கிறார், துரோகிகள் இவர்களெல்லாம் என்னுடைய ஆட்சிக்கு எதிராக இருந்தார்கள், பதவிகளை இழந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நமக்கு தினகரனை பற்றி எந்த கவலையும் இல்லை, இவர்களையெல்லாம் ஒரு கட்சியாகவே நாம் மதிக்கவில்லை. அது வேறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா திராவிட முன்னேற்ற கழகமாகி தீபா திராவிட முன்னேற்ற கழகம் வரையிலும் வளர்ச்சி அடைந்தது. அந்த பெண் கட்சி ஆரம்பித்த போது தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்பதற்கு நான் ஒன்றை பார்த்தேன். அந்த சமயத்தில் நான் வெளியூர்களுக்கு செல்கின்ற போதெல்லாம் தீபா படத்தை வைத்து பெரிய பெரிய பேனர்கள் வைத்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் 3 துறைக்கு மந்திரியாக இருந்த கண்ணப்பன் தீபாவினுடைய கட்சியில் போய் சேர்ந்தார். என்னோடு எம்எல்ஏயாக இருந்த மலர் மன்னன் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன இந்த பெண்ணை நம்பி இப்படி போகிறார்களே, என்ன இந்த பெண்ணிடம் இருக்கிறது என்று கேட்டால் ஜெயலலிதாவை போல இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் இந்த நாட்டில் அரசியல் தலைவராவதற்கு போதுமான தகுதிகள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தீபா தன்னுடைய டிரைவரை பொதுச் செயலாளராக்கினார். அன்றைக்கு ஓடி வந்தவர் தான் கண்ணப்பன். உன்னுடைய ஆட்சியை இந்த மக்கள் மீண்டும் நிர்ணயிக்கின்ற காலம் வரும், 5 ஆண்டு காலம் நாம் காத்திருக்க வேண்டுமோ என்று கவலைப்பட்டதற்கு மாறாக இந்த தேர்தல் எடப்பாடியை கீழே இறக்கி விடுகின்ற தேர்தலாக இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து போக வேண்டிய தேர்தல். பல சமயங்களில் நம்முடைய எடப்பாடி சொல்லுகிறார், மோடி எவ்வளவு பலமான பிரதமர், வி நீட் எ ஸ்டேபிள் கவர்ன்மெண்ட், வி நீட் எ ஸ்ட்ராங் கவர்ன்மெண்ட், வி நீட் எ ஸ்ட்ராங் லீடர் என்று இவர்கள் பேசுவதாக ஆங்கில பத்திரிகைகள் வரிந்து கட்டி கொண்டு எழுதுகின்றன. உடனே ஒரு 15 நாள் கழித்து அது எடுபடவில்லை என்றவுடன் விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி எதிர் வருகிற ராக்கெட்டுகளை மோதி அழிக்கக்கூடிய ஆற்றலை நம்முடைய இராணுவம் பெற்றிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு பெரிய பேச்சு ஒன்றினை 1 மணி நேரத்தில் இந்தியாவில் மாபெரும் செய்தி வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு இந்த செய்தியை வெளியிட்டார். அது என்ன, முந்தா நாள் நீ ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட விஞ்ஞான திட்டமா அது, எதிரிகளின் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்குகின்ற ஆற்றல் வாய்ந்த அந்த மின்கலங்களை இந்தியா உருவாக்கியது என்பது மன்மோகன் சிங் காலத்திற்கு முன்னால் இருந்து உருவாக்கப்பட்ட திட்டம். மன்மோகன் சிங் பணம் கொடுத்து பெருக்கிய திட்டம் அது. காங்கிரஸ்காரர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் நீ என்ன பெருமை பாராட்டி கொள்ளுகிறாய் என்று நான் கேட்கின்றேன். என்ன சிறப்பு உங்களிடம் இருக்கிறது? மோடி, இவர் சின்ன எடப்பாடி, மோடி பெரிய எடப்பாடி. இவர் சேலத்துக்கு 8 வழி பாதை போடுறேன்னு 10,000 கோடியை வேட்டடிக்கிறார். நம்முடைய மோடி என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய சொந்த ஊர் அகமதாபாத். இவருக்கு சேலம் என்பது போல் அவருக்கு அகமதாபாத். அகமதாபாத்திலிருந்து அவர் பம்பாய்க்கு செல்வதற்கு ஒரு புல்லட் ரயில் திட்டத்தை அவர் ஏற்பாடு செய்தார். புல்லட் ரயில் என்பது அம்பு போல் செல்லக்கூடிய ஒரு ரயில்.
ஒரு மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் போகும். சென்னையில் புறப்பட்டு 1.5 மணி நேரத்தில் திருச்சி போய்விடும். அவ்வளவு வேகம், விமானத்தை விட வேகம். அந்த ரயில் திட்டத்தை இவர் தன்னுடைய ஊரில் போட்டு அந்த பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி அந்த திட்டத்திற்கு திட்டம் போட்டார். அதனால் ஏராளமான நிலங்கள் எடுக்கப்பட்டன, கொல்லப்பட்டன, மக்களிடம் எதிர்ப்பு வந்தது என்பதெல்லாம் இருக்கட்டும். அந்த ரயில் திட்டம் போடப்பட்டாலும் விமானத்தை விட அதனுடைய கட்டணம் கூடுதலாக இருக்கும். பணக்காரர்கள் தான் அதில் பயணம் செய்ய முடியுமே தவிர ஏழைகள் அதில் பயணம் செய்ய முடியாது. ஏராளமான ஏழைகள் பயணம் செய்ய வேண்டிய ரயில் திட்டங்களெல்லாம் காத்திருக்கின்ற போது புல்லட் ரயில் திட்டத்திற்கு என்ன கட்டாயம்? நம்முடைய எடப்பாடி சேலத்திற்கு போட்ட திட்டம் போன்றது. அதற்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்பட்டது. அதற்கான பணம் நம்முடைய இந்திய அரசாங்கத்திடம் இல்லை. ஆகவே இதை போய் ஜப்பானிடம் கடனாக வாங்கி நம்முடைய மோடி அந்த திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு, வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு, இது சரியான திட்டமா என்று கேட்கிறேன். இந்த நாட்டில் ஏராளமான ரயில் திட்டங்கள் காத்திருக்கிற போது எதற்காக புல்லட் ரயில் திட்டம்? நம்முடைய எடப்பாடி ஆத்திக்கடவு வாய்க்கால் திட்டம் என்று ஒரு திட்டம் 50 ஆண்டு காலமாக நம்முடைய நாட்டிலே அது காத்திருப்பில் இருக்கிறது. 50 ஆண்டு காலமாக கோயம்புத்தூரிலே அந்த திட்டத்திற்கு இப்பொழுது கால்கோள் விழா மட்டும் நடத்தியிருக்கிறார்கள். அதை நடத்துவார்களோ மாட்டார்களோ, இதை நடத்துவதற்கு எடப்பாடியினுடைய ஆட்சி இருக்கப் போவதில்லை என்பது வேறு. ஆனால் அந்த வாய்க்கால் திட்டத்தை ஏன் 60 ஆண்டு காலமாக நடத்த முடியவில்லை என்று சொன்னால், வெறும் 1500 கோடி ரூபாய் தேவைப்படுகின்ற அந்த திட்டத்தை நடத்த முடியாததற்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் பணமில்லை, பணமில்லை, பணமில்லை என்று சொல்லி மாற்றி மாற்றி தள்ளிக்கொண்டே வந்தார்கள். இப்பொழுது 1000 ரூபா, 1000 ரூபா ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? போன பொங்கலுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கலை. இந்த பொங்கலுக்கு தேர்தல் வருது, ஆகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த பொங்கலுக்கு கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு போயிடும், எடப்பாடி வீட்டுக்கு போயிடுவார், செங்கி ஊதிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்த பொங்கலுக்கு வராது. இது என்ன கேவலமான ஆட்சி என்று கேட்கிறேன். இதற்கு 2000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மக்களிடம் லஞ்சமாக கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் அரசு பணத்தை பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற முறை, 2000 ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. இந்த ஸ்டாலின் கோர்ட்டுக்கு போய் அந்த பணத்தை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார் என்று குற்றம் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த பணத்தை நீ தேர்தலுக்கு அப்புறம் கொடுத்தால் ஸ்டாலின் கோர்ட்டுக்கு போக மாட்டார். இந்த பணத்தை நீ ஓராண்டுக்கு முன்னால் கொடுத்திருந்தால் ஸ்டாலின் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டார். தேர்தலுக்கு முன்னால் அரசு பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் வாக்கு பெறுவது என்கின்ற நிலையை நீ ஏற்படுத்திய போது இதை தடுத்து நிறுத்த வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமையாகும். அந்த வகையிலே தான் கோர்ட்டுக்கு போனார்களே தவிர மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற கருத்தில் அல்ல. நான் சொல்லுகிறேன், நீ பொங்கலுக்கு 1000 கொடுத்தாய், இந்த 2000 கொடுப்பதாக சொன்னால் இது நின்று விட்டது. அப்புறம் மோடி 2000 ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்குறேன் என்று கணக்கில் வர வைத்திருக்கிறார். இப்படி தேர்தலை ஒட்டி நீங்களெல்லாம் இந்த பணங்களை கொடுப்பதின் மூலம் இதுவரையிலும் ஜெயலலிதா கூட கொள்ளையடித்தார், பணங்களை கருப்பு பணமாக ஒதுக்கி வைத்து கொண்டார், தேர்தல் நேரத்தில் செலவழித்தார், வாக்காளர்களுக்கு அந்த பணத்தை லஞ்சமாக கொடுத்து வாக்குகளை பெற்றார், அவர்தான் ஒரு புதிய முறை அரசியலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார். அதாவது பணத்தை கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்திலே ஒரு பகுதியை மக்களுக்கு கொடுப்பது, கொடுத்து ஆட்சிக்கு வருவது, ஆட்சிக்கு வந்து மறுபடியும் கொள்ளையடிப்பது, ஒரு நச்சு சுழல், விஷ சர்க்கிள், திருப்பி திருப்பி சுழன்று சுழன்று வரும். இந்த முறையை ஜெயலலிதா ஏற்படுத்தினார். அவர் கூட லஞ்சம் வாங்கி ஒதுக்கி வைத்த பணத்தை தான் லஞ்சமாக கொடுத்தாரே தவிர அரசு பணத்தை லஞ்சமாக கொடுக்கின்ற புதிய அரசியல் முறையை ஏற்படுத்தியவர் நம்முடைய எடப்பாடி தான். அவர் ஜெயலலிதாவை விட கூடுதலான ஆள். தே ஹவ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன். அரசு பணத்தை அதிகாரபூர்வமாக லஞ்சம் கொடுக்கின்ற ஒரு புதிய நிறுவன அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்படியே ஆண்டு என்ன ஆகப் போகிறது என்று கேட்கிறேன். உன்னுடைய ஆட்சியில் மக்கள் பெற்ற நன்மை என்ன, என்ன சிறப்பை அவர்கள் பெற்றார்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? நான் சொன்னேன், வீராணம் ஏறி கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை இப்படி ஒரு மனிதன் 2000 ஆண்டுகளுக்கு பயன்படுவதற்கு சிந்தித்தான் என்றால் அது ஆட்சியா, நீ செய்வது ஆட்சியா? இப்பொழுது ஒரு புதிய கருத்தை நம்முடைய எடப்பாடி எடுத்து வைக்கிறார். இது போன்ற கருத்துக்களை நேரடியாக விமர்சனம் செய்கின்ற பாங்கு பெரும்பான்மையான பொதுக்கூட்டங்களில் இல்லை. ஆனால் உங்களில் 10 பேராவது நான் சொல்வதை புரிந்து கொண்டால் நான் இந்த கூட்டத்தின் பயனை பெற்றதாக நான் நினைப்பேன். நம்முடைய எடப்பாடி சொல்லுகிறார், வி நீட் எ ஸ்ட்ராங் கவர்மெண்ட், ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையான அரசு நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்.
நிலையான அரசு வேண்டும் என்று சொல்வது பெரிய கொள்கை போல் வைக்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், நிலையான அரசுகளினுடைய விளைவுகளைத்தான் கடந்த 5 காலமாக நாம் சந்தித்தோம். பலமான அரசினுடைய விளைவுகளைத்தான் நாம் கடந்த 5 ஆண்டுகளாக நாம் சந்தித்தோம். ஒரு கூட்டணி அரசாக இருந்திருந்தால், நம்முடைய தேவையின் மீது அந்த அரசு செயல்படுகின்ற நிலைமை இருந்திருந்தால், நீட் தேர்வு உங்களின் மீது திணிக்கப்பட்டிருக்காது. ஜல்லிக்கட்டாகட்டும், நீட் தேர்வாகட்டும், மேகதாது ஆகட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பலமான அரசுகள் நம் மீது எதை வேண்டுமானாலும் திணிக்கின்றன. பலமற்ற அரசுகள் நம்முடைய தயவில் இருக்கிற காரணத்தினாலே நம் மீது நமக்கு கேடான எதையும் திணிப்பதற்கு அஞ்சுகின்றன. ஆகவே வாட் டு யூ நீட்? யூ நீட் எ வீக் கவர்மெண்ட் ஆர் எ ஸ்டேபிள் கவர்மெண்ட்? இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எடப்பாடிக்கு போதிய அறிவு இருக்கிறது என்று நான் கருதவில்லை. ராமதாஸ் சொல்லுகிறார், இனிமேல் திமுகவுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறார். திமுகவுக்கு இனித்தான் வேலை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். திமுகவுக்கு இனித்தான் வேலை இருக்கிறது. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.